A to B. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்ற பேச்சுக்கு இந்து முன்னணி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீபாவளியை முன்னிட்டு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் நடுவராக பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்துதான் கல்வி கொடுத்தனர் என்று கூறினார். ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியர்களின் நிலை குறித்து அவர்களே எழுதி வைத்த ஆவணங்களை ஆய்வு செய்து அதற்கான ஆதாரங்களை சேகரித்து ஒரு தொகுப்பாக பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற நூல் வெளியிட்டுள்ளனர். அவற்றை படித்தால் ஆங்கிலேய கல்வி நம்மை எப்படியெல்லாம் சீரழித்துள்ளது என்பது வெளிப்படையாக புரியும். ஆங்கிலேயர்களது கல்வியின் சீரழிவை மகாகவி பாரதியார் தனது சுயசரிதையில் எழுதியதை சாலமன் பாப்பையாவும் படித்து உணர வேண்டும். குருகுல முறையில் தமிழ் கற்றவர்களே சான்றோனாக இன்றும் போற்றப்படுகிறார்கள். அத்தகைய குருகுலங்களை சைவ ஆதீனங்கள் ஆன்மீக மடங்கள் சேவையாக செய்து இந்து ஆன்மீகத்தை தமிழ் இலக்கியங்களை காப்பாற்றி வந்துள்ளது. நவீன கல்வியுடன் நமது சனாதன இந்து நம்பிக்கைகளை மாணவர்களிடம் கொண்டு சென்று உருவாக்க இந்து சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் அக்கறை காட்டி வருகின்றனர். திருவள்ளிக்கேணியில் உள்ள இந்து பள்ளி, தியாசிபிக்கள் சொசைட்டி பள்ளி, சுவாமி சகஜானந்தா துவக்கிய நந்தனார் பள்ளி என பலவும் நூற்றாண்டை கடந்து இந்து சேவையை செய்து வருகிறது. சாலமன் பாப்பையா போன்றவர்கள் தங்கள் அறியாமையை பொது தளத்தில் வெளிப்படுத்துவதற்கு முன் உணர்ந்து பேச வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும் ஊடகத்தில் இதுபோன்ற தவறான கருத்துக்கள் பேசுவது அறிவார்ந்த செயல் இல்லை என்று காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார்.